பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அந்த வசனத்தை, பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்திலிருந்த ஒரு விருப்பத்தை இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருப்பது போல நம்ம ஆண்டவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம் அது? இந்த வசனம் என்ன சொல்கிறது? பூமியின் மேல் அக்னியை போட வேண்டும், அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் பல விதமான காரியங்களை குறித்த வெளிப்பாடு இருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு எழுப்புதலான காரியங்களை கடைசி நாட்களிலே செய்ய போகிறார். ஒரு எழுப்புதல் அக்னியை போட போகிறார். அந்த எழுப்புதலின் நாட்களுக்காக தமது ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே அவை வரக்கூடிய வருடங்களிலே தேசத்திலே உலகத்திலே மாபெரும் எழுப்புதல் பற்றி பிடிக்கப் போகிறது. ராமேன் சொல்லுவோமா? அதே போல ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்தபோது அவருக்குள்ளே ஒரு வாஞ்ச விருப்பம் இருந்தது. இந்த பூமியிலே என்னுடைய அக்னியை போட வேண்டும், அந்த அக்னி பற்றி எரிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதன்படியே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது இந்த பூமியில் அக்னியை போட்டார். அந்த அக்னி பற்றி எரிந்துதான் இன்றைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அதிக மக்கள் தொகை யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் உலகத்திலே முதல் ஜனத்தொகை எண்ணிக்கையில் இருக்கிறோம். அல்லையா சொல்லுங்களேன். வேல்டில் எடுத்துக்கிட்டால் நாம் தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு, சாத்தா எப்போதுமே ஓஸ்ட்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பெஸ்ட்டு. அல்லேலூயா. இந்தியாவில் தான் நம்ம மைனாரிட்டி, உலகத்தில் நம்ம தான் யார் மெஜாரிட்டி. காரணம் என்ன? அந்த அக்னி பெந்தேகோஸ்தே நாளில் போடப்பட்டதனுடைய அக்னி உலகமெல்லாம் பற்றி பிடித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். சரி, இது பற்றிய காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இதே வசனத்தில் இன்னும் சில காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இந்த பூமியிலே அக்னியை போட வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வந்தேன் அப்படிங்கிறது எதை சொல்கிறார்னா, அவர் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார். அதைத்தான் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையாக என்ன செய்ய போகிறோம், கொண்டாட போகிறோம், வருடந்தோறும் கொண்டாடி வருகிறோம். அவர் வந்தேன் என்று இங்கே சொல்லுவதன் காரணம், நான் அதற்காகத்தான் பிறந்தேன்னு சொல்கிறார். அப்போ சீக்கிரத்தில் நம்ம பண்டிகையை கொண்டாட போகிறோம். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? இந்த பூமியில் அக்னி போடப்படணும், அது பற்றி எரியணும். அதுதான் என்னுடைய பிறப்பின் மூலமாய் இந்த உலகத்திற்கு கிடைக்கப் போகிற பெரிய ஆசீர்வாதம் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் பூமியில் வந்ததுக்கு பல காரணங்களை சொல்லியிருக்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அது ஆண்டவருடைய நோக்கம், அது ஒன்று. அடுத்து, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய பிடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அது ஆண்டவருடைய திட்டம். அதுக்கு தான் அவர் வந்தார். மூணாவது, அவர் ஏன் வந்தார்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை தேவன் இழந்து போனார், மனிதனோடு கூட உள்ள உறவு இழக்கப்பட்டு விட்டது ஏதேன் தோட்டத்திலே. ஆகவே பின்வாங்கி போன, தேவனை விட்டு பிரிந்து போன மக்களை மறுபடி அவரை இழுத்து கொள்ளும்படியாக இயேசு இந்த பூமியிலே வந்தார். இப்படி பல நோக்கத்தோடு ஆண்டவர் வந்தாலும் இந்த லூக்கா 12:49 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்ததனுடைய நோக்கம் இந்த பூமியிலே அக்னி போடப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த போடப்படுகிற அக்னி என்ன செய்ய வேண்டும்? பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை அக்னி அக்னின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இதை கிறிஸ்தவர்கள் அல்லாத அல்லது பைபிள் பற்றி தெரியாதவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. என்னையா அக்னி பற்றி எரியட்டுங்கிறாங்க, சென்னையெல்லாம் அக்னி விழுவதாங்கிற, ஏற்கனவே தண்ணியில் மிதக்கிறது போதாதா, இன்னும் அக்னியை வேற பற்றி எறியணும்னு சொல்கிறானே, இந்த கிறிஸ்தவனுக்கெல்லாம் நல்ல எண்ணம் இருக்கா பாரு, எப்படி ஜெபம் பண்ணுறான் பாரு, அக்னி எறியட்டும், அக்னி எறியட்டுங்க ஐயா, ஏ அக்னி எரிஞ்சால் என்ன ஆகும்னு சொல்லி அவங்க வேற மாதிரி யோசிக்கக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்களேன். அதனால் அதனுடைய அக்னி என்றால் இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை குறிக்கிறது, காரியமாக இருக்கிறது. பரிசுத்தமான அக்னி, அமேன் சொல்லுங்களேன். வல்லமையான அக்கினி, சுத்திகரிப்பின் அக்கினி. இந்த அக்கினி விழுந்தா பிசாசுனுடைய கிரியைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போய்விடும். அதனாலதான் ஜப நேரத்தில் யாராவது மந்திர கட்டு, பிசாசின் கட்டு, அந்த மாதிரி கட்டுகளோடு வருகிற மக்களுக்கு இந்த மகள் மேல இருக்கிற அந்த மந்திர கட்டுகளை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது மாம்ச கண்ணுக்கு தெரியாது, ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா கர்த்தருடைய அக்கினி இறங்கும், அந்த பிசாசின் கிரியெல்லாம் எரித்து போட்டுவிடும்.
ஆமென் சொல்லுமா? அதுபோல தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்ப இது ஒரு தெய்வீக அக்னி, மாம்ச கண்ணுக்கு தெரிகிற அக்னி அல்ல. மாம்ச பிரகாரமாக இந்த அக்னியை பார்க்க முடியாது. இது தேவனுடைய வல்லமையாகிய அக்னி. நம்முடைய தேவனும் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அக்னி அக்னி என்று சொன்னால் இது மாம்ச பிரகாரமான உலக அக்னி அல்ல, இது தேவனுடைய வல்லமை என்று சொல்லக்கூடிய அக்னியாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சார்லஸ் பின்னி அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். சார்லஸ் பின்னி அவர் வந்து ஒரு வக்கீலாக பணி செய்தவர், சட்டம் படித்தவர். அவர் அமெரிக்காவில் பிறந்தார். அமெரிக்காவில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனாலும் சர்ச்சுக்கு போக மாட்டார். பைபிளு, ஆண்டவர் இதெல்லாம் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் அப்படி ஆண்டவருக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இவர் சட்டம் படிக்க போகிறாரு, சட்ட கல்லூரிக்கு. அங்கே கல்லூரியில் படித்து கொடுக்கிற அந்த ஆசிரியர், லெக்சரர், அவர் சட்டத்தை பைபிளிலிருந்து வசனத்தை எடுத்து இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இந்த சட்டம் இருக்குது என்று அப்படி ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவர் அங்கே டீச் பண்ணி இருக்கிறார். இதை பார்க்கிற அந்த சார்லஸ் பின்னிக்குள்ளே ஒரு எண்ணம், இவரை தனியாக சந்தித்து பேசணும்னு அந்த ஆசிரியரிடத்தில் தனியாக சந்தித்து கேட்கிறார். ஐயா, மனம் திரும்புதல்னா என்ன? விசுவாசம்னா என்ன? ரட்சிப்னா என்ன? நீங்கள் பைபிள் இருந்து சட்டத்தை ஒப்பிட்டு பேசுறீங்களே, அப்ப இந்த காரியங்களை தெரிந்து கொள்ளணும் சொல்லும் போது அவர் அவருக்கு பல காரியங்களை விளக்கி சொல்லி கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. பல காரியங்களை ஒன்னா மனந்திரும்ப என்ன எல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னாடி ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் பாஸ்டர் ஐயா, நீங்க முன்னாடி இங்க வந்துருங்க. இங்க வாங்க, முன்னாடி வாங்க சார். அவங்களும் சென்னையில் ஒளி செய்கிறாங்க, நம்ம ஊருக்காரங்க. அவங்க வந்து நான் இப்படி சென்னைக்கு வரேன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க. அல்லையா சொல்லுவோமா? எப்போதுமே நம்ம ஒரு ஆளை கனப்படுத்தணும், ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு பாசம் செலுத்தும் போது அது அவங்க உள்ளத்தில் நம்ம மேலே மரியாதை உண்டாக்கும். ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போது இந்த சார்லஸ் பின்னி இந்த பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்த அவருடைய போதனைக்கும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் கவனித்து பார்க்குறாரு. மனம் திரும்பணும், பரிசுத்தமாக இருக்கணும், கிறிஸ்தவன்னா அப்படி இருக்கணும் இப்படி சொல்கிறாரு. ஆனால் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற அவருடைய குழப்பம் வந்துட்டு. அப்போ உண்மையாக பைபிள் என்ன தான் சொல்லுது, ஆண்டவர் என்னத்தான் விரும்புகிறாரு, இதை அறியும்படி அவராகவே பைபிள் படிக்கிற போது அவர் உன்னை உணர்ந்தார். மனிதர்களாகிய நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய பாவம் தான் தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறது. அப்போ பாவத்திற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். தேடி சில வருடங்களாக தேட 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 ஆண்டவர் அவருடைய குறைவெல்லாம் உணர்த்துகிறார். தனியாக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கும் போது ஒரு நாள் பல மணி நேரம் ஜபித்த வேளையில் ஆண்டவருடைய அக்னி அவர் மேலே விழுகிறது. ரலையா சொல்லுங்களேன், உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உணர்கிறார். தேவனுக்காக ஏதாவது சாதிக்க வேண்டுமங்கிற துடிப்பு அவருடைய உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆண்டவரே, உடைய அன்பினால் என்ன நிரப்போம், உடைய அக்னியினால் நிரப்பம் என்று சொன்ன பொழுது அவருடைய உள்ள மறுரூபம் ஆக்கப்பட்டு எல்லா விதத்திலும் ஒரு மாற்றத்தோடு ஜபத்தை விட்டு வெளியே வர்றாரு. அப்புறம் இவர் போய் ஆண்டவரை பற்றி யாத்தையாவது சொல்ல ஆரம்பித்தா அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவின்னு கதறி அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு முறை ஒரு பட்டணத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. அந்த பட்டணத்துக்குள்ளே போனால் பட்டணத்தில் உள்ள எல்லார் மேலும் இந்த அக்கினுடைய வல்லமை பற்றி பிடித்து நாங்கள் எல்லாரும் பாவிகள் என்று கூட்டம் கூட்டமாக எல்லாரும் கதறி அழுது ஒப்பு கொடுத்தாங்களாம். ஒரு முறை ஒரு தெருவில் போகிறாரு. போகும்போது எதிரே தண்ணீரை எடுத்துக்கொண்டு வர்ற ஒரு சகோதரி அந்த குடத்தை கீழே போட்டுட்டு ஐயோ நான் பாவி, நான் பாவின்னு கதறி அழுததாம். அந்த அளவிற்கு அந்த ஊழியக்காரர் மூலமாய், அந்த அக்னி விழுந்ததன் மூலமாய் பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே அக்னி இந்த ஊழியத்திலும் கர்த்தர் போட விரும்புகிறாரு. அதே அக்னியை கர்த்தர் உங்கள் மேலும் போட விரும்புகிறாரு. அதே அக்னியை சென்னை பட்டணத்திலே கர்த்தர் போட விரும்புகிறாரு. இந்தியாவிலே அந்த அக்னியை கர்த்தர் போட போகிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சார்லஸ் பின்னியின் மேல் விழுந்த அக்னியை கர்த்தர் தாமே நம்மேல ஊற்றி ஒரு எழுப்புதலான பாத்திரங்களாய் கர்த்தரை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, இந்த அக்னியை கர்த்தர் போட விரும்புகிறார் என்று இந்த வசனத்திலே நாம பார்த்தோம், லூக்கா 12:49. அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுறேன்.
இந்த அக்னியா போடணும், அது பத்தி எரியணும், அதுக்கு முன்னால அது நிறைவேறணும்னா நான் ஒரு ஸ்நானத்தை கடந்து போகணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஸ்நானம் என்று சொன்னால் நமக்கு தெரியுது ஞான ஸ்நானம் தான். இங்கே ஸ்நானம் என்று அவர் எதை சொல்கிறார் சொன்னால், ஒரு மரணத்தின் பாடுகளை கடந்து உயிரோடு கூட மறுபடி எழும்ப வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் அவர் ஸ்நானம் என்று சொல்லுகிறார். நீங்க அந்த இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தின் ஸ்நானத்துக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த பரிசுத்த அக்னி எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் அந்த பரிசுத்தான் அபிஷேகம் உரிமையாக்கப்பட்டிருந்தது. மோசேயின் நாட்களில் கூட 70 பேர் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறார்கள். 2 பேர் ஆலயத்துக்கே போகல, ஆசரிப்பு கூடாரத்துக்கு. பாளையத்தில் இருக்கிறாங்க, அவங்க மேல அக்னி விழுகிறது. அப்போது யோசுவா என்ற வாலிபன், அவன் எப்போ ஜெபிக்கிறவன், அவனுக்கு அந்த அக்னி கிடைக்கல. மோசேட்ட போய் சொல்றான், ஐயா அவங்க பாளையத்திலேதான் இருக்கிறாங்க, இன்னும் சர்ச்சுக்கே போகல, அவங்க மேல அக்னி விழுந்திருக்கியான்னு சொல்லும் போது மோசே சொல்றாரு, கர்த்தருடைய இந்த அக்னி அபிஷேகம் எல்லாரு மேலும் விழுந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய பாட்டி நாட்களிலே இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் இது வாக்கு பண்ணப்பட்டது. ஆனால் இயேசு எப்பொழுது சிலுவையிலே மரித்தாரோ, ஜீவனை கொடுத்தாரோ, அப்பொழுதுதான் உலகம் எல்லாருக்குமே, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த பரிசுத்தனுடைய அக்னி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதனால இயேசு சிலுவைக்கு போனதுனால தான் புறஜாதிகளாகிய நமக்கும் கூட தேவனோடு பங்கு கிடைத்தது, தேவனுடைய ரட்சிப்பு நமக்கும் கிடைத்தது. நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு இது யூதருக்கு தான் சொந்தம் என்று தான் நம்பினார்கள். முதன் முதலாக பேதுரு கொர்நேலி வீட்டில் போய் அந்த ஆவியானுடைய இறங்கும்படி ஜெபிக்கிற அந்த சம்பவத்திற்கு பின்புதான் இந்த ரட்சிப்பு, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த அக்னி எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிற வெளிப்பாடு அப்பொழுதுதான் கிடைக்கிறது. அதன் பின்புதான் உலகமெல்லாம் இந்த மார்க்கத்தை குறித்து அறியப்படும்படியாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லையோ சொல்லுங்களேன். அப்போ இயேசு சிலுவைக்கு போனதுனாலதான் நம்ம எல்லாருமே இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசீர்வாதத்திலே பங்கு இருக்கிறது. அப்ப இயேசுவின் சிலுவை எவ்வளவு முக்கியம் பாருங்களேன். அப்ப ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையின் மூலமாகத்தான் இந்த அக்னியை கர்த்தர் உலகத்துக்கெல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். எபிரேயர் 2:9 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மரணத்தை இயேசு கிறிஸ்து உத்தரித்தார், அதாவது அதை ஜெயித்தார், வெற்றி பெற்றதுனால அவர் மகிமையினாலே முடிசூட்டப்பட்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையின் மூலமாய் நமக்கு இந்த அக்னியை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, சரி, இந்த அக்னியை யார் மீதெல்லாம் போட விரும்புகிறார், யார் மீதெல்லாம் போட விரும்புகிறார்? லூக்கா 12:49 மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார் அங்க, பூமியின் மேல் அக்னியை போட விரும்பு. இஸ்ரவேலர் மேல் சொல்லப்படல, என்ன சொல்றாரு, பூமி என்று சொன்ன உடனே நீங்க இந்த லேண்டை நினைச்சிடக்கூடாது. உலகம் அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய சொத்துக்களை நினைக்க கூடாது. உலகம் சொன்னா அது எதை குறிக்கிறது, உலகத்திலுள்ள மக்களை குறிக்கிறது. அப்ப பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது, பூமியில குடியிருக்கிற மனிதர்களாகிய நம்மை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் கர்த்தர் அக்னியை போட விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சென்னையிலையும் கர்த்தர் அக்னியை போட விரும்புறாரு. நீங்க சென்னையில இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க? சென்னையில தான். அப்போ எங்களுக்கு கிடையாதா, நாலுமாவடியில எங்கள் மேலும் கர்த்தர் அக்னியை போட விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை இது வீடியோவை ரெக்கார்ட் பண்றோம், ஆன்லைன்ல போட போறோம், இதை பார்க்கிற எல்லாரும் எந்த நாட்டிலும் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லார் மேலும் கர்த்தர் அக்னியை போட விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஜாதி மத மொழி இன வேறுபாடின்றி எல்லாரையும் நேசிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கிறிஸ்தவங்க மாத்திரம் என்கிட்ட வாருங்கன்னு சொன்னாரா, இல்ல இந்த குறிப்பிட்ட நாட்டுக்காரங்க மாத்திரம் வாருங்கன்னு சொன்னாரா, இல்ல எல்லாரும் வாருங்கள். அப்போ நமக்குள்ளயும் அந்த எண்ணம் இருக்கணும். நமக்குள்ளயும் ஜாதி பார்க்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளயும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த பாகுபாடு பார்க்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்திலே சாத்தான் இவைகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்துதான் ஊழியத்தை தடை செய்து கொண்டிருக்கிறான். நிறைய சபைகளில் அதனால பிரச்சனை. ஆனால் ஆண்டவருடைய பார்வை எல்லாரையும் மனிதரையும் ஒன்று போல பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். காரணம், பூமியில் உள்ள சகல மனிதரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருக்கிறான் நம்முடைய தேவன். அவை எல்லாரும் மேலும் மனிதர்களாகிய ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய
அக்னியை போட விரும்புகிறார். சரி, இந்த அக்னியை போட அவர் விரும்புகிறார் உண்மைதான். ஆனா அக்னியை பெற்றுக்கொள்ள நாம விரும்பணுமே. ஆமென். ஒரு வசனம் பாருங்களேன், 109 சங்கீதம் 17 வசனத்தை வாசிங்க ஒருத்தர். சங்கீதம் 109:17. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாம போனா அது அவனுக்கு தூரமாய். அப்போ கர்த்தருடைய விருப்பம் உங்க எல்லாருமேல அக்னியை போடணும்னு. ஆனா நீங்க எனக்கு அக்னியை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் ஐயா, எனக்கு கல்யாணம் முடியணும், ஆம்பளை பிள்ளை பிறக்கணும், வீடு கட்டணும், காரு வாங்கணும், இப்படியே உங்க விருப்பம் இருக்குன்னு வைங்க, கர்த்தர் அக்னியை போட முடியுமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம மனசு கர்த்தருடைய விருப்பத்துக்கு நேரம் எசைஞ்சு வந்தாதான் அது கிடைக்கும். நம்ம மனசு வேற எங்கேயோ இருந்தா அந்த அக்னியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம மனசு பூரா நிறைய நேரத்துல உலக காரியத்துல தான் மூழ்கி கிடக்கிறது. அதனாலதான் இந்த மாதிரி செய்தி எல்லாம், இந்த மாதிரி உபவாச கூட்டம், எழுப்புதல் கூட்டம், அதுல தான் கொடுக்கிறது, கொடுக்க வேண்டும். பப்ளிக்ல போய் கன்வென்ஷன் கூட்டத்தில் இதை பேச முடியாது. ஏன்னா அங்க வர்றவருடைய மனநிலை எல்லாம் வியாதி சுகமாகுமா, கல்யாணம் நடக்குமா, எனக்கு தேவை சந்திக்கப்படுமான்னு வரும்போது எழுப்புதல் அக்னியை போட விரும்புகிறார் அப்படின்னு பேசினா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. எழுப்புதல் அக்னியாவது, அதாவது முதல்ல நமக்கு கடனுக்கு வழி இருக்கா சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவன் நினைப்பான். அப்ப நம்முடைய மனநிலையிலேயே கர்த்தர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். ராமேன் சொல்லுங்க. நீங்க எதை எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? உண்மையாவே விரும்புறீங்களா அக்னிய? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, நம்ம மனசு விரும்பினாதான் கிடைக்கும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அக்னி வந்து என்ன பண்ண போகுது? ஒரு கார் வந்துட்டா நல்லது, வீடு கட்டினா நல்லது, கல்யாணம் முடிச்சா நல்லது, அக்னியை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நம்ம நினைச்சிடும் தவறா. உண்மையில என்ன தெரியுமா, இந்த அக்னிக்கு நீங்க முதலிடம் கொடுத்து இந்த பரிசுத்தான அக்னியை நீங்க தேடி பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துல இருந்தே நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. மார்க் 16:15 பாத்தீங்கன்னா அதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:15 சீக்கிரம் வாசிங்க. இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். போதும், கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீசர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? நீங்க உலகமெல்லாம் புறப்பட்டு போங்க, போய் என்னுடைய சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா உலகமெல்லாம் புறப்பட்டு போனா, இப்ப இந்தியாவிலிருந்து ஃபாரின் போனா முதல்ல என்ன வேணும்? பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் சீசர்களுக்கு இருந்ததா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது வெளிநாட்டுக்கு போனா என்ன வேணும்? விசாவும் வேணும். ஆனா அடுத்து என்ன வேணும்? அதுக்கு பணம் வேணும். நான் முதல்ல மலேசியாவுக்கு போகும்போது வெளிநாட்டுக்குன்னா எப்படி போகணும் என்னன்னு ஒன்றும் தெரியாது. அங்க இருக்கிற என்னுடைய அத்தை இருந்தாங்க, அவங்க நீ டிக்கெட் அனுப்பி வச்சுட்டாங்க, நீ வான்னு சொல்லிட்டு. அப்போ நான் மலேசியா போகணும்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன். பல தடைகள் அதில் சொன்ன டைம் ஆகும். கடைசியில் விசா எனக்கு கிடைச்சிட்டு மலேசியாவில் போய் ஏர்போர்ட்டில் இறங்கி இருக்கிறோம். அங்கே இமிக்ரேஷனில் செக்அப் பண்ணும்போது, ஹவு மச் மணி டு யூ ஹாவ் அப்படின்னா, உன்ட்ட பணம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு கேட்டான். நான் வந்து எங்கள் அத்தை எல்லாம் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு கையில் ரொம்ப பணம் கொண்டு போகலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பந்தான் எனக்கு முதல்ல தெரியும், இந்தியா போனா அங்கே செல்லாதுன்னு. எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம நிறைய விஷயத்தில் இப்படிதான் தெரியாமே தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். கடைசியில் இமிக்ரேஷன்ல ஏண்டா ரொம்ப பணம் இல்லை சார் அப்படின்னு உடனே சொன்னோம், கோ தேர் சிட் டவுன் அப்படின்னா அங்கே போய் உட்காருண்ணா. அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. நான் வெளியே போய் மலேசியாவை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே விடவே மாட்டேங்கிறான். பக்கத்து ரூமில் சவுண்டு கேட்கு அற விடுற மாதிரி. என்னையான்னு சொல்லி பக்கத்தில் நம்மளை மாதிரி கேஸ் அங்கே இருக்கத்தானே செய்யும். அவன்கிட்ட கேட்குறேன் என்னன்னா, அவன் சொல்கிறான் இந்த மாதிரி சரியான கண்டிஷனில் வராதவங்களெல்லாம் அந்த ரூமில் வச்சு கவனிப்பு நடக்குன்னா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருக்கும் பாருங்களேன்.
எனக்கு பயங்கரமான போராட்டம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற ஏர்போர்ட்ல இருந்து, ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனா கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கு. ஆனா சென்னையில இருந்து என்ன ஏர்போர்ட்ல பிளைட்ல ஏத்தி விட்டுட்டு நீ அங்கேயே உட்காந்துட்டீர் ஆண்டவரே, ஏர்போர்ட்ல வந்து இப்படி உட்கார வச்சிருக்கார, அடுத்து எதுவும் கவனிச்சிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குன்னு ஜெபம் பண்றேன். கடைசியில சில மணி நேரம் கழிச்சு ஒரு ஆபிசர் வந்தாரு. அவர் சொன்னாரு, ஹூ இஸ் டேனியல் பீட்டர்னு என் பேரை சொல்லி கேட்டார். நான் தான் ஐயா அந்த ஆசாமி. அப்ப நீ போதுமான அளவு பணம் கொண்டாடாததுனால உன்னை வெளியே விடாம வச்சிருக்காங்க. உன்னை வரவேற்பதற்காக வெளியே உன்னுடைய சொந்தக்காரங்க வந்து பார்த்து விசியன்னு கேள்விப்பட்டு அவங்க பணம் கட்டிட்டாங்க. அதனால யூ கேன் கோ டு மலேசியா தான் ஒரு அல்லையா சொல்லுங்களேன். முதல்ல உள்ள ஆபீசர் என்ன சொன்னா, நாளைக்கு காலையில நீ வந்த விளையாட்டு மறுபடி வரும், அதுல நீ போயிருந்தா. ஆனா கர்த்தர் கிரியை செய்தாரா மேன் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போனோம்னா இவ்வளவு காரியம் தேவைப்படுது. பணம் வேணும், விசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், எல்லாம் வேணும். அது மாத்திரம் இல்ல, பிளைட்ல போனோம்னா அதுக்கு தகுந்தபடி ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம். நான் முதல்ல சிம்பிளா போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஷூ கூட போடாம அப்படி சாதாரணமா பேண்ட் ஷர்ட் போட்டு போனேன். திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு மாதிரி பார்த்தான். பார்த்த உடனே, என்ன சார் நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்கன்னு இங்கேயும் வர பிரச்சனை பண்ண, என்னன்னு கேட்டா உங்களை குருவின்னு நினைச்சிட்டான் அப்படின்னாங்க. குருவினா என்ன தெரியுமா? அதாவது இங்கிருந்து சில பணக்காரங்க இப்ப மலேசியாவில் தங்க விலை கம்மி, ஒரு ஆள் போட்டுட்டு வரலாம். அப்ப என்ன செய்வானா, இங்க இருந்து அவங்களே டிக்கெட் கொடுத்து அவனுக்கு போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அது போக வெயில 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுப்பாங்க. இவன் வேலை இங்க இருந்து போயிட்டு அங்க போயிட்டு அந்த நகையை வாங்கி போட்டுக்கிட்டு இங்க வந்து கொடுத்துடணும் தங்கத்தை. இதுக்கு பேரு தான் குருவி சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி கேஸ்ல நம்மள நினைச்சிட்டான். அப்பதான் நினைச்சேன், அப்ப ஃபாரின் போனா அதுக்கு ஒரு தோரணை இருக்கு ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதே போல இப்படி இவ்வளவு காரியம் இருக்கும் போது ஏசுநாத நீங்க உலமெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு அவரு எங்க விட்டாரு ஒரு அல்லையா சொல்லுங்க. காசு கொடுக்கல, பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்கல, விசா எடுத்து கொடுக்கல, ஆனா என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லிட்டாரு. சொன்ன ஆண்டவரு பாருங்க, எதுவுமே கொடுக்கல, ஆனா ஒன்னே ஒன்னு கொடுத்தார். என்ன கொடுத்தார் தெரியுமா? பரிசுத்தாவின் அக்னியை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4-5 வசனத்துல வாசிங்கன்னா, இனிமே நீங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போக கூடாது, எருசலேமிலே காத்துருங்க, நான் உங்களுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவருடைய அக்னி அனுப்புவேன், அதுக்கப்புறம் நீங்க புறப்பட்டு போய் எல்லா தேசத்திலும் சாட்சியா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க பணத்தை எதிர்பார்க்கலாம், பாஸ்போர்ட் எதிர்பார்க்கலாம், இது எதுவுமே இல்லையா, நான் எப்படியாவது செய்வேன் நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அக்னியை பெற்றுக்கொண்டா எல்லாமே உனக்கு தன்னால வரும். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். அதன்படியே நீங்க அப்போஸ்தலர் 4:33-35 வசனம் வரைக்கும் வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33-35 நல்ல வாசிங்க சத்தமா. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பாருங்க, இவங்களுக்கு அக்னி வந்ததுக்கு அப்புறம் ஆத்துமாக்கள் ஒரே பிரசங்கத்தில் 3,000-5,000 ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த அக்னி வந்ததுனால அவன் இந்த அக்னியே வந்துட்டுப்பான். நமக்கு எதுக்கு சொத்து, நமக்கு எதுக்கு வீடு நிலம்னு எல்லாவற்றையும் விட்டு கொண்டு வந்து யார் பாதத்தில் வைக்காங்களாம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அளவிற்கு கர்த்தருடைய அக்னி அவர்கள் வாழ்க்கையை மாற்றி விட்டது. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக இப்போ நான் உங்களை வீடுகள் எல்லாம் விற்று கொண்டாந்து என்கிட்ட தந்துருக்கேன்னு சொன்னேன்னு வைங்க, அடுத்த மாசம் கூட்டத்துக்கு வருவீங்களா? ஏ அங்க கள்ள தீர்க்க தரிசி ஒருத்தன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா அவங்க அந்த அளவுக்கு தியாகம் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். கத்தரப்படி விட்டு கொடுன்னு சொல்லல, அவங்களுக்கு உலகமே வேண்டாம், இயேசு வந்துருவாரு அப்படின்னு அவங்க தவறா நினைச்சு அந்த மாதிரி செய்தாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஆவியானுடைய அக்னி விழுந்த பொழுது இந்த சீசர்களுக்கு தேவையான பணம் வந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. வீடு வந்தது, நிலம் வந்தது,
ஒருவனுக்கு ஒண்ணுமே குறைவாக யார் இதை செய்தது? அந்த ஆவியானுடைய அக்கினி. மறுபடி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டை தேடுறோம், நிலத்தை தேடுறோம், அதை தேடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அக்கினியை தேடு, மற்ற எல்லாம் உனக்கு தன்னால வரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆவியானுடைய விருப்பத்தின்படி, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி, ஆவிக்குரிய காரியங்களை நம்ம தேடும் போது மற்றதெல்லாம் தானாகவே கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் இந்த அக்னியின் மேல நமக்கு நாட்டம் வரணும்னு விரும்புறாரு. அதுல ஒரு வாஞ்ச வரணும், ஒரு தாகம் வரணும். நம்ம மைண்ட் எல்லாம் நிறைய உலக காரியத்தை கேட்டு கேட்டு அதையே நினைச்சு நினைச்சு எவ்வளவுதான் செய்தியை கேட்டால் கூட முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே அந்த கடைக்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? இந்த பிள்ளை எப்படி கரையேற்ற போறேன்? நல்லா யோசிங்க. நம்ம வரும்போது ஏதாவது உலகத்தில் கொண்டு வந்தோமா சொல்லுங்க? ஒரு ஜட்டி கூட கொண்டு வரல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? நல்லா தானே வச்சிருக்கிறாரு. பிரியமானல, உலகம் முழுவதும் கொரோனாவில் 50 லட்சம் பேருக்கு மேற்பட்டவங்க செத்து போயிருக்காங்க. ஆனா நம்மள கர்த்தர் என்ன உயிரோடு கூட வச்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? உயிரோடு இருப்பதே தேவ கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருடைய அக்கினி என்பது மிக மேன்மையான ஒரு அக்கினியை யார் மீது போட விரும்புகிறார் என்றால், யார் வாஞ்சையோடு கேட்கிறார்களோ, அந்த சிந்தையோடு கர்த்தரை தேடுகிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த அக்கினியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். சரி, எதற்காக இந்த அக்கினியை கொடுக்க விரும்புகிறார்? அதை மாத்திரம் தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு மணிக்கு கூட்டம் முடியும்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் பிரதான நோக்கம் என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா எல்லாரும் மாறணும். ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவே அந்த சுவிசேஷம், நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவியாக இருக்கிறான், அந்த பாவத்திற்கு பரிகாரமாக நீ ஆடுகளையோ மாடுகளையோ பலி செலுத்தினால் பாவம் தீராது. உன் பாவத்திற்காக மனிதனாய் அவதரித்த தெய்வமே தன்னுடைய சரீரத்தை, ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து உன் பாவத்தை அவர் சுமந்துட்டாருப்பா. நீ அந்த இயேசுவினிடத்தில் வந்து உன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டால் பாவம் மன்னிப்பை தருவாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே உன் உள்ளத்துல நிம்மதியை தருவாரு, சந்தோஷத்தை தருவாரு, சமாதானம் தருவாரு. இதுதான் சுவிசேஷம். அது மாத்திரம் அல்ல, அப்படி நீ பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுது நீ மரித்தால் உனக்கு நரகம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு உனக்கு சொர்க்கத்திலே இடம் தருகிறவர். இதுதாங்க சுவிசேஷம். ஆமென் சொல்லுங்களேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் பிரச்சனையை தாங்க முடியாத போது முடிவிலே அவன் தற்கொலை செய்து கொள்ள நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் தற்கொலை பண்ணிட்டா வாழ்க்கையில பிரச்சனை தீர்ந்தது நினைக்கிறான். இல்ல, தற்கொலை செய்த அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனை இருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை என்பது இந்த வெளியே பார்க்கிற சரீரம் அல்ல, மனிதனுக்கு உள்ளே ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் ஆத்மாவோடு கூட கலந்த அறிவு வேலை செய்கிறது. இப்ப உயிர் போயிட்டுனா கண்ணு இருக்கும், ஆனா என்ன செய்யாது? ஆமேன் சொல்லுங்களேன். அதனாலதான் செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுக்க மாதிரின்னு சொல்லுவாங்க. அவங்க கையில கொடுத்தா தெரியுமா? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை வந்துட்டான். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வார்த்தையால கடுமையா திட்டுனாங்களாம். அப்போ அப்படி திட்டும் போது கவனிங்க, அப்படி திட்டும் போது அந்த கணவர் சொன்னாராம், என்னை இவ்வளவு கேவலமா திட்டின்டடி, நான் சாகும் போது என் முன்னாடி உட்கார்ந்து அழுதண்ணா எட்டிக்கிட்டு மிதிச்சு விடுவேன்னாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ தான் செத்து போனிய, அப்புறம் எங்க எட்டிக்கிட்டு மிதிப்ப? அவ்வளவு ஆத்திரம். அப்ப மனிதன் வாழ்க்கை என்பது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாதான், அதுக்கு அழிவே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. செத்தா சரீரம் தான் நீங்க அடக்கம் பண்ணப்படும், ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே வாழும் போது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தால் ஆத்மா பரலோகத்திற்கு செல்லும்.
அப்படி இல்லனா மரிக்கிற போது ஆத்மா எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். வசனத்தோட சொல்றேன் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுலே தெளிவான சம்பவம் இருக்கிறது. விரிவா பேச சமயமில்ல, வசனத்தை மாத்திரம் சொல்றேன். லூக்கா 16வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்க குறித்து கொண்டு வீட்டுல போய் மறுபடி வாசிங்க. 22வது வசனத்தை பாருங்க. தரித்திரன் மறித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் பாருங்க, ரெண்டு பேரும் மறிக்கிறாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், பணக்காரன், செல்வந்தன், ஆனா ரட்சிக்கப்படல, கர்த்தர விசுவாசிக்கல, மனம் திரும்பல. இன்னொருத்தன் தரித்திரன், அவனுக்கு சொந்த மந்தம் இல்ல, சொந்த வீடு வாசல் இல்ல, யாருமே இல்ல. ரெண்டு பேரும் மறிக்கிறாங்க. மறிக்கிற பொழுது ஒருத்தனை கர்த்தருடைய தூதர்கள் வந்து பரலோகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். என்ன இப்படி இருக்கீங்க? எங்க பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும். அல்லேலூயா. ஆனா அடுத்த வசனம் சொல்கிறது 23ல், யார் இது? ஐஸ்வர்யவான். எங்க மரித்த உடனே பாடி எங்க கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க? கல்லறையில. ஆனா இங்க வசனம் என்ன சொல்கிறது? பாதாளத்திலே அவன் அப்படிங்கிற பொழுது சரீரம் கல்லறையில, ஆத்மா எங்க? பாதாளத்திலே. நல்ல வாசிங்கன்னா அங்கே வேதனைப்படுகிற போதுன்னு இருக்கு. வேதனை என்பது ஒரு உணர்வு. இப்ப இந்த பாடியில உயிரோடு இருக்கிறதுனால குத்துனா வெட்டுனா அந்த வலி நம்ம உணர முடியும். ஆனா செத்து போனவனுக்கு வலி தெரியுமா? தெரியாது. அப்ப அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அப்ப சரீரத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா ஆத்மா எங்க போகுதோ அதுதான் முக்கியம். அப்ப அந்த வேதனைப்படுகிற, அது மாத்திரம் இல்ல, தூரத்திலே கண்களை ஏறெடுத்து பார்த்தான் இருக்கு. ஏற்கனவே சரீரத்தில் இருக்கிற கண்ணு கலரையில இருக்கு, ஆனா கண்ணில் ஏறெடுத்து பார்த்தானா? அப்ப ஆத்மாவுக்கும் வெளியே இருக்கிற சரீரத்தை உறுப்பு போல ஆத்மாவுக்கும் அவயங்கள் இருக்குன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்க. கண் இருக்கு, உணர்வுகிற ஃபீலிங் இருக்குது. அவன் நாவை குளிர பண்ணும்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. நாக்கு இருக்குது, தூரத்துல ஆபிரகாமை நோட்டி கூப்பிட்டான்னு இருக்கு. அப்ப தொண்டை இருக்குது. நல்லா யோசிக்கணும். மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிகிற வாழ்க்கை இல்ல, நித்திய வாழ்க்கை இருக்கிறது. அந்த ஆத்மா அழிஞ்சிடக்கூடாது ஐயா, அது நரகம் போயிடக்கூடாது. அதனால இந்த பூமியில அவன் வாழும் போது இந்த சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வாங்க பிள்ளைகளேன்னு அந்த பாரத்தோடு தான் நமக்கு அக்கினிய தர்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நாம மரிச்சா என்ன நடக்கும்? ஆத்மா எங்க தான் போவோம்? நரகத்திற்கு. அங்கே அக்கினி, ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ரொம்ப வேதனையான ஒரு இடம். அதனால தற்கொலை மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. நம்ம வாழ்கிற வரைக்கும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்தா முடிவிலே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த சுவிசேஷ பாரமுடையவர்களா நீங்க மாறணும். இங்க சொல்லப்பட்டது மாசத்துல ஒரு நாள் அல்லது வாரத்துல ஒரு நாள் போய் டிராக்ஸ் ஊழிய செய்யறோம் நாங்க. இப்போ கேரள ரவுண்டு போவீங்க, இதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. அதை விட்டு நீங்க மாசந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்கிற பணியில ஈடுபடணும். ஊழியரோடு கூட இணைந்து மாசத்துல ஒரு நாளாவது போய் நான் ஆத்மாக்களை சந்திக்கணும், இயேசு குறித்து அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லி அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டா பரலோகத்திலே பெரிய சந்தோஷம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி காரியம் நடக்கும்போது கர்த்தர் பாப்பா உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனையை அதை மாற்றி தருவாரு, உங்க வாழ்க்கையில் உள்ள தேவையை சந்திச்சு தருவாரு. உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நாம ஜெபிக்க போறோம். ஒரு முறை ஒரு சகோதரி, ஆண்டவரை அறிந்த ஒரு விசுவாசி, ட்ரெயினில் பிரயாணம் போயிட்டுருக்கிறாங்க. ட்ரெயினில் போயிட்டுருக்கிற போது அதே ட்ரெயினில் மேலே டாப்பில் உள்ள பெர்த்தில் இந்து சகோதரர் ஒருத்தர் வந்து அவரும் தங்கி இருக்கிறார். ட்ரெயின் போய்கொண்டே இருக்கிறது, இந்து சகோதரர் இருமிக் கொண்டே வருகிறார். அவருக்கு உடம்புக்கு சரியில்லைங்கிறத இந்த கீழ்பட்டில் இருக்கிற சகோதரி அறிந்து கொண்டாங்க. மெதுவாக கொஞ்சம் நேரம் கழித்து பேச்சு கொடுக்குறாங்க. ஐயா உடம்புக்கு சரியில்லையா, தைலம் தரட்டுமா, டேப்லெட் தரட்டுமா, மாத்திரை தரட்டுமான்னு சொல்லி அன்போடு விசாரித்து அவருக்கு எல்லா மருந்து எல்லாம் கொடுத்து சரினோடனே நீங்கள் யார் எவருன்னு அவர் இவங்களை விசாரிக்கிறார். அப்போ நான் ஆண்டுடைய பிள்ளை இங்கே இருக்கிறேன், என் பேர் இது, ஏசப்பா என்னை ரட்சித்தார், அவர் நன்மையை செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு அல்லையா சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர், நீங்கள் எவ்வளோ அன்பாக பேசுகிறீங்க, எவ்வளோ அருமையாக ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் கிறிஸ்தவங்க எல்லாம் ஊழியர்களை வரேன்னு கள்ள கும்பிடுறேன் மண்ணை கும்பிடுறேன் திட்டுறாங்க.
அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க, நீங்களும் கள்ளத்தான் கும்பிடுறீங்களா? ஆமா, நாங்களும் கள்ளத்தான் கும்பிடுறோம் அப்படின்னு பைபிள் இருந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. பாருங்களேன், ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் 4:5 வசனத்தை வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக நீங்கள் போதும். கவனிங்க, நாங்களும் கல்ல தான் கும்பிடுறோம், ஆனா உங்க கல்லுக்கும் எங்க கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க கல் உயிர் உள்ள கல். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது என்ன உயிர் உள்ள கல்? அந்த கல் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். பைபிள் எப்படி இருக்கியா? ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்த நீங்க. இது தெரியாம தான் மனுஷன் கல்லை கும்பிட்டு கொண்டிருக்கிறான், ஆனா உண்மையான கல் இயேசப்பா தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னு சொன்ன உடனே அவர் சரண்டர் ஆயிட்டார். உடனே அப்ப அந்த ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியணும் அப்படின்னு இருந்தாங்க புஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுத்த உடனே அவங்க இந்த அம்மாவுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. நான் போய் கான்டாக்ட் பண்ணுதாமான்னு சொல்லிட்டு ஒரு சில மாதம் கழிச்சு மறுபடியும் இந்த சகோதரிக்கு போன் பண்ணார். எப்படி இருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா சோமாயிட்டு நான் இப்ப ஆண்டவுடைய பிள்ளையா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்களேன். அப்போ நான் சபைக்கு போய் ஆண்டவரை பத்தி அறியலாம்னு நினைச்சு என் மனைவிட்ட போய் சொன்னேன், ஏம்மா ஏசப்பாவும் உண்மையான கல் அவர் தான், நம்ம அவரை தேடி சபைக்கு போமான்னு உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தெரியாமல் சபைக்கு போயிட்டு வந்துருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் பாரு, எனக்கு முன்னால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, என் வாழ்க்கையில் வரக்கு முன்னால் சொல்லி இப்போ 2 பேரும் நாங்கள் சபைக்கு போயிட்டுருக்கோம். கை தட்டுவீங்களா? அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட வேலையை செய்யத்தான் நமக்கு எதை தர்றாரு? அக்னி. சும்மா கை தட்டுறதுக்கோ நம்ம ஆவியில் நிரம்புக்கோ மாத்திரம் இல்லை, நமக்குள்ளே சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரம், அதை கொடுத்து ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். இதை செய்தா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவார். ஜெபிக்கும்படி எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. முடிந்தால் எழுந்து நின்று கொள்வோமா? எல்லாரும் எழுந்து நின்று கொள்வோம், இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. எல்லாரும் ஒருமனப்படுவோம். நமக்கு தேவை பரிசுத்தனுடைய அக்னி. அவர் அந்த அக்னியை போடும்படி தான் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. உங்க மற்ற உலக பாரத்தெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துருங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வாரு. இப்ப நீங்க அக்னியா மாறணும். பரிசுத்தாவின் வல்லமை இதுவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் தேவன். நீங்க உண்மையோடு துதித்து கர்த்தரிடம் கேட்கிற பொழுது அவர் அந்த வல்லமை உங்களுக்கு அனுப்புவார், அவருடைய மகிமை உங்களை நிரப்பும். எல்லாரும் கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அக்னியை தாரோ, என் மேல அந்த அக்னியை போடும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே கவனத்தை திசை திருப்ப வேண்டாம், எல்லாருடைய கவனம் அது மேல இருக்கட்டும். ஆண்டவரே அக்னியை போடுவீராக, ஆண்டவரே நம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. கவுனிங்க, கவுனிங்க. உங்க எல்லார் மேலையும் என்ன பூசி ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு வேணும், நானும் பரிசுத்தாவின் வல்லமையில நிரப்பப்படணும் அப்படிங்கிற தாகத்தோடு நீங்க உங்க கவனம் முழுசா அதெல்லாம் இருக்கணும். அப்படி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய ஆவியை வைப்பார், உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார். கர்த்தர் இன்றைக்கு ஒரு எழுப்புதலை உங்களுக்கு அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. முதல்ல ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய குறைகளை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்களுடைய மாம்ச சிந்தனைகளை அகற்றி போடும்.
நம்மத்திலே சில தேவ மனிதர்களும் வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஒவ்வொருத்தரும் கொஞ்ச நேரம், ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் நீங்க பொருட்படுத்தாம ஒரே நோக்கம், இன்னைக்கு ஒரு வல்லமையை பெற்று போனோம், இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்று போனோம். அது மாத்திரமே கேளுங்க, கர்த்தர் மற்ற எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்கள் கடன்களை அவர் பார்த்துக் கொள்வார், குடும்ப காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். இப்போ தேவை அக்கினி வேணும், அக்கினி வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்படியே முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க.